ஹேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதே என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கன் பரோட்டா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, தென் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து பீசஸை கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், தென் வந்து கரம் மசாலா கொஞ்சம். சிக்கன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன்லெஸ் தான், இதை வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து என்ன உப்பு தேவையான அளவு, ஆயில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தென் வந்து மைதா மாவு வந்து முன்னாடியே வந்து பரோட்டாக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்க போகிறோம். பேன் வச்சுக்கோங்க, பேன் ஹீட் ஆகட்டும். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி போகிறோம். கொஞ்சம் ஆயில் 1-2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஊற்றினா போதும், நிறையா வந்தால் சூடாகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லோலி ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு போகிறோம். இஞ்சி டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதில் அதோடய அந்த பச்சாசனை கூட இருக்கும் அதை வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து வதங்கிடுச்சு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து கீமாக்குன்னு சொல் கீமா மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அது ரெடி பண்ணி தருவாங்க, கடையிலேயே ஸ்மாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம அந்த மாதிரி இது தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுலேயே தண்ணி விடும். கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பக்கம்னா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு, நல்லா தண்ணி விட்டுட்டு பாருங்கள். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே தண்ணி விடும். இதில் வந்து இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணோன்னு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்னோடய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீசி வச்சுக்கோங்க, பரோட்டாவை வீசிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிடுங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ரோல் பண்ணி இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப இந்த மாதிரி பிரெத் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி கூட விட்டுக்கலாம். இது வந்து ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம், அவ்வளோதான். எல்லா பரோட்டாஸையும் இந்த மாதிரி தவாயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட
chicken porotta vandu ready aichu already ready transfer panni vechiruken adha paathiralam eppadi irukku so indha maadhiri deep fry nalla brown color varaikkum stuff panni ellathai eduthu vechukonga இது வந்து நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா இந்த மாதிரி தவால போட்டு எடுக்கலாம் சோ நான் எப்படி இருக்கு டேஸ்ட் இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிறேன் சூடா இருக்கு நல்லா வந்துச்சு சோ நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வேற ஏதாவது டிஷஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க until then bye bye from Preeti Shankar